சார், இப்போ அந்த மாஸ்க் ஒன்று எனக்கு அனுப்பியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். ஆமாம். ஆ, இது எந்த மாதிரி மாஸ்க்கு சார் இது? FFP2 வருவாங்க. நம்ம நார்மலாக வந்து நம்ம வேலை செய்கிறவங்க வந்து போடுவாங்க, ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலன்ட் டு N95. நான் உங்களுக்கு ஒரு சார்ட் அனுப்புறேன், அதில் பாருங்க FFP2 என்னென்ன, N95 என்னென்ன இருக்கும். வந்து இது நார்மலாக வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு எல்லாமே வந்து இதுதான் போடணும். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு இல்லைனா வந்து ஒரு இது இருக்கும் இல்லையா, என்ன ஃபர்னஸ் யூனிட்ஸ் இருக்கும் இல்லையா, மெட்டல் ஹீட் பண்ணுவாங்க. ஸோ கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, ஃபேக்ட்ரிஸு, மேஜரா இதெல்லாம் பண்ணணும். அந்த பொல்யூஷன் ஏரியால வந்து இது போடணும். அது முக்கியமா வந்து இந்த பைக் ரைடிங் பண்ணுவாங்க பாருங்க, நம்ம வந்து வெளியில பைக்ல போகும்போது பொல்யூஷன் அதிகமா இருக்கும். சோ அதெல்லாமே வந்து நம்ம இது கண்டிப்பா போட்டு போறோம். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரொடக்ட் பண்ணுவோம். 95-94% இது ப்ரொடக்ட் பண்ணுவோம். நான் சார்ட் அனுப்புற பாருங்க, FFP2 என்ன என்னன்றது தெரியும். நான் ஒரு போட்டோ அமைச்சிருக்கல்ல, டெல்லி மெஜிஸ்ட்ரேட் அவர். ஓகே, வி ஆர் சப்ளைங் டு டெல்லி மெஜிஸ்ட்ரேட். அவர் வந்து நியூஸ் சேனல்ல கூட அவர் வந்து இது கொரோனா பத்தி அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு நியூஸ்ல. அந்த நீங்க ஜி நியூஸ்ல பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ் வருது சார் இதனோட காஸ்ட்? 205 ₹205, இன்க்ளூடிங் 5% ஜிஎஸ்டி வரும். ஒருவேளை உங்களுக்கு எனக்கு ஜிஎஸ்டி வேணாம் சார், என்னோட பர்சனல் யூஸ் வேற ஏதாவது வேணும்னு நினைக்கிறேன், அது ஜிஎஸ்டி இல்லாம நீங்க வாங்கலாம். 195 வந்துடும். 195? ரெஸ்பிரேட்டரி மாடல் வந்து நீங்க திருப்பி திருப்பி யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னா, நீங்க வந்து எப்போ உங்களுக்கு வந்து அந்த N95 போட்டானா, ஆஸ்மா பேஷண்ட்ஸு இல்லைனா வந்து ஆக்சிஜன் சப்ளை ஆகாத ஆளுங்கெல்லாம் வந்து இது போட முடியாது. N95 போட முடியாது, அதுக்கு வந்து வால்வே இருக்காது. இதுல வால்வ் இருக்கும், ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும் உங்களுக்கு, ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு. இப்போ ஆர்டர் இப்போ கொடுத்தோம்னா எப்போ கிடைக்கும் சார்? ஸ்டாக் ரெடியில் இருக்குங்க, 51 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருக்கு ஸ்டாக்கு. ஓகே, இப்போ ஜெனரல் அந்த இதுல வருது இல்ல சார், காட்டன்ல வருது, அது என்ன பிரைஸ் வருது சார்? அது வந்து 8 ரூபீஸ் வரும். ஒரு 100 பீசஸ் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 8 ரூபீஸ் வரும். 1000 பீசஸ் எடுத்தீங்கன்னா 2000 பீசஸ் எடுத்தீங்கன்னா 7 ரூபீஸ் 50 பைஸ் அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே, இப்போ அதுவும் யூஸ் வந்துடும் எப்படிங்க சார்? அது எவ்வளோ நேரம்? அது காலையில் போட்டு நைட்டுக்கு ஒரு நாளுக்கு ஒன்று தான் அது. ஓகே, ஒரு நாளுக்கு ஒன்று. வேற எதுவும் வாஷபிள் ஏதாவது வச்சிருக்கீங்களா சார்? இல்ல சார், அதெல்லாம் சஜஸ்டபிள் கிடையாது சார். வாஷபிள் பண்றதுக்கு நீங்க கர்சீஃபே கட்டிட்டு போலாம். ஓகே ஓகே ஓகே. சி ஹவ் க்ளீனா நீங்க வச்சுக்கிறீங்கன்றது அந்த ப்ராப்ளம். வந்து வெளியில போயிட்டு வந்த உடனே வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் போய் துணியை வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கணும், டை வாஷ் பண்ணிக்கணும், நீங்க போட்டத மாஸ்க் வாஷ் பண்ணி வெளியில வச்சுக்கணும். மறுபடியும் திருப்பி வெளியே போனோம்னா கண்டிப்பா நீங்க அது போடணும். அந்த மாஸ்க் வச்சுட்டு எல்லா இடத்துல போய் தொட்டுட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. வெளியில நின்று வந்தாதானே, அதனாலதான் அது டிஸ்போசபிள்னு சொல்றாங்க. டிஸ்போசபிள் எதுக்கு யூஸ் பண்ண சொல்றாங்கன்னா, எடுத்து வந்தோன்னா ஒரு டஸ்ட்பின்ல யாருமே கைப்படாம வந்து அதுல போட்டீங்கன்னா அதோட முடிஞ்சோம்னா நெக்ஸ்ட் டே 100 பீஸ் எடுத்துட்டு போறாங்க. அவங்க டிஷ்யூஸ் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி ஆயிடுச்சு சார். போக போக இன்னும் ரேட்டு கம்மி ஆகும், பட் இப்போதைக்கு வந்து ஒரு ஃபியூ டேஸ் டிசம்பர் வரைக்கும் ரேட் எல்லாம் கம்மி ஆகாது, ஏன்னா ரா மெட்டீரியல் இல்ல. ரா மெட்டீரியல் எல்லாம் இன்னும் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் மேபி அது காஸ்ட் வந்து இப்போ வந்து 15 ரூபாய் விற்கிறாங்க கடல்ல வந்து. ஓகே ஓகே ஓகே. சார், இப்ப அதெல்லாம் இப்போ நம்ம அந்த மாஸ்க் பார்த்தா அதுல ஒரு ஹோல்ஸ் வச்ச மாதிரி இருக்கு நோஸ் கிட்ட. ஆமா ஆமா ஆமா, அது வந்து ஏர் சர்க்குலேஷனா? ஆமா சார். அது வழியா நுழையத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லையா, அதுக்குள்ள வந்து ஃபில்டர்ஸ் இருக்கு, ஃபில்டர்ஸ் மூலமா தான் அதை ஃபில்ட் பண்ணி தானே வருது வந்து. போட்டுட்டு ஈவினிங் நைட் போகும்போது அவர் தூக்கி போடுவாங்க, திருப்பி திருப்பி அதே யூஸ் பண்ண மாட்டாங்க.
புரியுதுங்களா? இது அப்படி கிடையாது, நம்ம வந்து டெய்லி டாக்டர்ஸ் கிடையாது, டெய்லி ஒன்னொன்னா N95 போட்டுட்டு ஈவினிங் தூக்கி போடுறதுக்கு. ஸோ அதனால இது ஒன்று வாங்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாசம் வரும் வந்து. இது எப்படி நம்ம வந்து வாஷ் பண்ணணுமா, ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா, நீங்க வீட்டில் வந்து ஹேர் ட்ரையர் இருக்குன்னா வந்த உடனே ஹேர் ட்ரையர் வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே வந்து ஹீட் பண்ணிட்டு அந்த சைடு இந்த சைடு அங்கே வச்சாலே வந்து அவ்வளோதான். ஏதாவது கிரிமிங் இருந்தால் சத்து போயிடும், ஈவன் இன்க்ளூடிங் கொரோனா வைரஸ். ஓகே ஓகே, ஹீட்டு தாங்காது கொரோனா வைரஸ். ஓகே, அதே போல இது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் சார், மூச்சு அடைக்குமா எப்படி? அல்ல, மூச்சு அடைக்க கூடாதுன்னு சொல்லிதான் இது யூஸ் பண்ணுவாங்க. ரெஸ்பிரேட்டரி மாடல். இப்ப நீங்க பைக்ல போறீங்க, நீங்க அது கார்ல போகும்போது நீங்க போட தேவையில்லை, ஏன்னா எல்லா கிளாஸஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. வென் யூ கம் அவுட் ஃப்ரம் த கார் நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். பைக்ல போனோம்னா பிரம்மாண்டமான காத்து வரும் அதுல இருந்து, இல்லன்னு காத்து வரும் அந்த ரெஸ்பிரேட்டரி மாடல்ல இருந்து. ஏன்னா ரொம்ப நேரம் போட்டுக்க முடியல அப்படின்றாங்க எல்லாரும். அது போட முடியாததுனாலதான் எஃபெக்டிவிட்டி சொல்லுவாங்க சார். நேத்து கூட ஒருத்தர் வந்து எக்ஸ் கமிஷனரோட ஒய்ஃப், அவரோட சன் வந்து டாக்டர், அவரு தான் எங்களை போன் பண்ணியிருக்காரு. அவரு டாக்டர், அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க ஐசியூல ஹார்ட் அட்டாக் ஐசியூல ஜாயின் பண்ணியிருக்காங்க. N95 மாஸ்க் போட்டா அவங்களுக்கு மூச்சு எடுக்க முடியல. ஸோ அவரு கால் பண்ணி இந்த மாதிரி FFP2 ரெஸ்பிரேட்டரி மாடல் வேணும்னு சொல்லி அதை வந்து எடுத்துட்டு போய் 20 பீஸ் கொடுத்துட்டு வந்தோம். ஓகே ஓகே, இப்ப பல்க் ஆர்டர் தான் கொடுப்பீங்களா இல்ல மினிமம் குவாண்டிட்டியும் கொடுக்குறீங்க? மினிமம் அதான், ஒரு சப்போஸ் உங்களுக்கு ஆபீசர்ஸ்க்கு தேவைப்படும் இந்த மாதிரி சார். இது நாங்க வந்து 4th Zone கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கிற எல்லா கெஸ்டட் ஆபீசர்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம் சார். அதுக்கப்புறம் கௌரி சங்கர் IAS-க்கு கொடுத்துருக்கோம், பேப்பேரியில் இருக்கிற 7th Floor-ல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து. அவங்க நார்மலா இந்த 3-ப்ளே மாஸ்க் வந்து டிஸ்ட்ரிக்டா டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க போலீஸ்க்கு, அவங்க கான்ஸ்டேபிளுக்கு எல்லாமே. அவங்க ஒரு 3000 பீஸ் வாங்கி அவங்க வந்து ஓன்லி ஹையர் லெவல் அசிஸ்டன்ட் கமிஷனரு இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அது இல்லாமல் இந்த ஹெல்மெட் மாஸ்க் மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, அது நாங்க இன்னும் பரல, அது ரொம்ப காஸ்ட்டுங்க, 3500 ரூபாய் அப்படி வருங்க ஹெல்மெட் மாதிரி. அது கூட இதேதான், சேம் ரெஸ்பிரேட்டரி மாடல் இருக்கும், ஆனா அது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் மோல்டிங்ல இருக்கும், இதே மாதிரி உள்ள ஃபில்டர்ஸ் இருக்கும். ஓகே சார், உங்க நம்பர் நான் போட்டு விட்டுறேன் சார். சரிங்க, ஓகே சார், தேங்க்யூ.